ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு பணமடை கமிங் சேனல் எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரீ ஃபே என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நேம் வந்து பார்த்திங்கன்னா ஓபி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு கேரக்டரு புதுசாக விட போகிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கன்னு புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க ஒரு சூப்பர் தாறுமாரான ஒரு கன்று அந்த கண்ணுக்கு என்னென்ன பவர் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு குரங்கு பெட்டு ஒன்று வந்து விட போகிறாங்க அந்த குரங்கு பெட்டும் எப்படி இருக்குது என்ன பவர் அப்படிங்கிறதையும் பார்த்துலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற எலைட் பாஸில் என்ன ட்ரெஸ் பண்டல் வரப்போகுது அதையும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்த ஒரு வெப்பன் ட்ராயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே எம் ஃபோர் ஏ ஒனுக்கு தான் வந்திருக்கு அது வந்து ஒரு சூப்பரான ஒரு கன் அப்படினே சொல்லிக்கலாம் ரைட் ஓகே நண்பா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கூட இருக்க பில்ல கணக்கில் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டான் வேணும் நீங்களும் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் ரைட் ஓகே நண்பா வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே பேரலாம் இப்போ ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வர போகிற எலெட் பாஸ்க்கு வந்து ப்ரே ஆர்டர் அதாவது வந்து முன்னகுட்டியே ஆர்டர் பண்ணி எலைட் பாஸ் வாங்குறவங்களுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேன் தான் வந்து கொடுக்க போகிறாங்க ரைட் ஓகே இது வந்து ஒரு சூப்பராகவே இந்த பேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த எலைட் பாஸ் ட்ரெஸ்ஸை காமிதா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எலைட் பாஸ் ட்ரெஸ் இது வந்து ஒரு சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவே பார்த்திங்கன்னா இந்த மட்டும் தான் வந்து லீக் ஆகிருக்கு இப்போதைக்கே நெக்ஸ்ட் எலைட் பாஸில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பாஸ் என்ன வருது அப்படிங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டதேன் ரைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஒரு கன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க என்ன கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னு தான் அந்த கண்ணுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க இந்த கன் ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயரில் இருந்துச்சாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்துச்சான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ராப்ளமால வந்து அந்த கண்ணை வந்து எடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கன் வந்து நமக்கு வந்து வரப்போகுது ரைட் ஓகே ரெண்டாவது கண் என்ன கண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ஏஜி செவன் அப்படிங்கிற கண் தான் இந்த கண் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு என்னடா சின்ன பிஸ்டன் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்பீங்க ஆனால் இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சு கண்ணாங்க இந்த கண் வந்து ஒரு தாறு அடிக்கும் அதாவது ரொம்ப லென்த்

பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பார்த்துட்டு போயிடலாம் ரெண்டு கேரக்டர் வந்து விட போகிறாங்களாம் அதில் ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் கேரக்டர் தான் இது என்ன பவர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சரியாக தெரியல ரைட் டாக் அதுக்கப்புறம் ஃபீமேல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அலாக்கு கேரக்டருக்கும் கே கேரக்டருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன ஆப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணவே வேண்டாம் அந்த கேரக்டர் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ஆப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த அலக் கேரக்டராக இருக்கட்டும் கே கேரக்டராக இருக்கட்டும் அந்த கேரக்டர் வந்து அப்படியே யூஸ் ஆகாமல் பேருமா அந்த ஒரு பட்டனை அமுக்கணவுனே அந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டில் உள்ள கேரக்டர் வந்து யூஸ் ஆகாமல் பேருமா இந்த மாதிரி ரெண்டு பேருமே இந்த கேரக்டர் கொண்டு வருமா அந்த அலாக் கேரக்டர் எத்தனை டைமனோ கொடுத்து வாங்கியிருப்போம் அதுக்கப்புறம் அந்த கே கேரக்டருக்கும் எத்தனை டைமனோ கொடுத்து வாங்கிருப்போம் அது ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிட்டு இந்த கேரக்டர் வந்து கொண்டு போகிற கொண்டு வர போகிறாங்களாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்டும் சொல்லலாம் ஒரு சில பேருக்கு அலாக் கேரக்டர் கே கேரக்டர் இல்லாதவங்களுக்கு இந்த கேரக்டர் கிடச்சா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் சொல்லலாம் ரைட் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சரை பாருங்க இந்த பிச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டும் தெரியும் நமக்கு அதுக்கப்புறம் அந்த விக்டார் அந்த கண்ணும் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோடாரி மாதிரி இருக்குது அது என்ன அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்பீங்க அந்த கோடாரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கட்டானா பேன் இதெல்லாம் வச்சுருக்கோம்ல அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அந்த கோடாரி வந்து விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரைட் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பி ஃபோர்ட்டிக்கு வந்து ஒரு ஃப்ளேமிங் எம்பி ஃபோர்ட்டி வந்து ஒன்று வரப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா போக்கர் எம்பி ஃபோர்ட்டி ஃபேமிலியை சார்ந்தது அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ரைட் ஓகே இது வந்து என்ன ஈவெண்ட்டில் வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு எப்படி காஸ்ட்லியாக நிறையா டைமண்ட் செலவு பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சர்வருக்கு வந்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் ஒரு லெஜெண்டரியான ஒரு இது அப்படின்னு சொல்லலாம் வேறு எந்த ஒரு இதுவுமே ஒரு ஸ்பெஷலாக இல்லை ரைட் ஓகே இதை பற்றி ரொம்ப ஓவராக பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அந்த வெப்பன் ட்ரைவில் வந்து பார்த்துட்டு போயிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கன் அப்படினே சொல்லலாம் எம் ஃபோர் ஏ வந்து நல்ல ஸ்கின் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த கன் கன் வந்து ட்ரை பண்ணி எடுத்துருங்க இது வந்து ஆல்ரெடி தீபாவளி ஸ்பெஷல் கொடுத்த அந்த எம் ஃபோர் விட கொஞ்சம் ஒரு படி தான் குறை வேற ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த எம் ஃபோர் வந்து ஒரு வேறு லெவலான ஒரு கன்னு ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஓகே நண்பா இந்த மாதிரியான மேலும் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கூட இருக்க பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டான் வெளும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம் ரைட் ஓகே நண்பா டாட்டா பாய் பாய் சியோ இது உங்கள் மாரி கேமிங்